வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒரு மெஷின் எம்ப்ராய்டரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி இந்த டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், மெஷினில் பண்ணிவிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெஷினை பற்றி வந்து நிறைய கமெண்டில் வந்து கேட்டுட்ருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேட்டிருக்கீங்க. இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் இது வந்து உஷா ஜெனோம் 450 சிங்கிள் நீடில் மெஷின் தான். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதுக்காக இந்த மாதிரி மெஷின்ஸ் வாங்குறீங்க, ஆட்டோமேட்டிக் மெஷின் எம்ப்ராய்டரி மெஷின் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் சிங்கிள் நீடில் மெஷின் வந்து இந்த மாதிரி வாங்காதீங்க. மல்டி நீடிலாம் வாங்கும்போது தான் அது வந்து நமக்கு குயிக்கான டைம்லேயே வந்து ப்ளவுஸ் நிறைய போட முடியும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நீடிலாம் இருக்கிறதுனால நான் இப்போ ஒரு காலையில் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிளான டிசைனுக்கே எனக்கு வந்து ஒரு 4-5 ஆகுது ஈவினிங். எதனாலனா அவ்வளோ டைம் இழுக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் 2 blouses வேணால் போடலாம். மற்றபடி மற்ற வேலைலாம் பார்த்துட்டு நம்ம பண்ணும்போது அந்தளவுக்கு நமக்கு வந்து ஏர்னிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது. சப்போஸ் நீங்கள் மெயினாக அதை ஃபுல் டைம் பிஸ்னஸாகவே பண்ணணும்னு நினச்சா வந்து இந்த மிஷின் வந்து நீங்கள் வாங்காதீங்க. அது வந்து மணி வந்து வேஸ்ட்டு தான். நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கியே நிறைய பேர் வந்து திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. லாஸ்க்கு தான் கொடுத்தாங்க, 20,000 அந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் தீவிரமாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்டி நீடில் மிஷினே வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. நான் இந்த மிஷினை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நானுமே வந்து இந்த மிஷினை வந்து ரொம்ப இது வாங்கின அமௌண்ட் நான் ஏர்ன் பண்ணிட்டேனா அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன். ஓரளவுக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இது எப்படி போடணும் என்ன அப்படின்றது, இந்த சாஃப்ட்வேர் பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டனால நான் வந்து போட்டுட்ருக்கேன். மற்றபடி வந்து நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாங்குங்க. இதுதான் என்னோடய சஜஷன். இன்னும் ஏதாவது இந்த மிஷினை பற்றினா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், எப்படி பண்ணணும், அதோடய ப்ராசஸிங் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு தனியான வீடியோவாகவே மேக் பண்ணி போடுறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி. தேங்க்யூ.